அனைவருக்கும் வணக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களே, உங்கள் அடையாளம் மாறணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா நல்லா படிங்க. கல்வி மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையையும் அடையாளத்தையும் மாற்றும். உதாரணத்துக்கு, படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனில் யாருக்கும் அடுத்தவன் சாதி என்னன்னு தெரியாது. நிரந்தர வருமானம், நல்ல அறிவு வரும். அப்புறம் உங்களுக்கு உங்களை யாரோ ஒடுக்குறாங்க அடிக்கிறாங்கங்கிற தாழ்வு மனப்பான்மை வராது. அதை விட்டுப்புட்டு கண்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அடுத்த சாதிக்காரனை அடிப்பேன் வெட்டுவேன் பொண்ணை தூக்குவேன்னு போனால் உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கும். இங்கே யாரும் திராவிடக் கழக பாடுகள் சொல்கிற மாதிரி மனு தர்ம சாஸ்திரமெல்லாம் பார்த்தது இல்லை. ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு அப்படின்னா என்னன்னு கேளு, யாருக்கும் தெரியாது. யாரும் பார்த்த உடனே என்ன சாதி இந்த சாதினெல்லாம் நினைக்கிறதோ பார்க்குறதோ இல்லை. நகரப்பள்ளி கல்லூரிகளில் ஓரளவு இது இல்லை. ஒன்றா படிக்கிறோம், ஒன்றா ஊர் சுற்றுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம். ஆனால் அடுத்தவங்க வீட்டு பொண்ணை கொடுத்தாதான் சாதி அழியும், சகோதரத்துவத்தை காட்டணும்னு நினச்சா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தொப்புள் கொடி சகோதரன்னு சொல்லி மாஞ்சி மாஞ்சி முட்டு கொடுக்குற முஸ்லீமும் பிரியாணி கொடுப்பான், குர்பானி கறி கொடுப்பான். ஆனால் அவன் வீட்டு பொண்ணை கேட்டால் வெட்டுவான், இல்லைன்னா உன்னைய மதம் மாற்றிட்டு கட்டி கொடுப்பான். அதே மாதிரி தான் அடுத்த சாதிக்காரங்களும் இதே மாதிரி கண்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், பொண்ணை தூக்கோம்னு கத்துனா அடுத்த சாதியினர்கிட்ட உங்கள் மேலே இருக்க வெறுப்புணர்வு அதிகமாக தான் ஆகும். உங்களை தூண்டி விடுறவனுக்கு நீங்கள் சேரியில் இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டு. அவன் சொல்கிறதுல மயங்கி அவனுக்கு கொடி பிடிச்சி கத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு கெத்துங்கிற பெயரில் பொறுக்கித்தனமாக சுற்றுறதெல்லாம் கௌரவம் இல்லை. அது எப்பவும் உங்கள் அடையாளத்தை மாற்றாது. நீங்கள் முன்னேறி அடுத்த இடத்துக்கு போயிட்டால் வாக்கு வங்கி அரசியல் பண்ண முடியாது. அதனால் உங்களை அங்கேயே வச்சு தூண்டித்தான் விடுவான். உங்களை தூண்டி விட்டு அடுத்த சாதி பொண்ணை கட்டு வெட்டும்பான். நீங்கள் செத்தா உங்களை வச்சு இன்னும் நாலு பேரை தூண்டி விடுவான். கடைசி வரைக்கும் உங்களை தூண்டி விட்டவன் மட்டும் சாகவே மாட்டான். நிறைய பேர் டிக்டாக், ஃபேஸ்புக், ட்விட்டரில் உங்களை தூண்டி விடுறவனுக்கு ஆதரவாக ரொம்ப உக்கிரமாக பேசுவீங்க. என் தலைவனை தொடரணும்னா ஆம்பளையாக இருந்தால் தனியாக வாடா, மோதி பாருடான்னு சொல்லுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் தலைவன் ஆம்பளையாக இருந்தால் உங்கள் ஜனங்களை பார்க்க தனியாக வரலாமே. உயிருக்கு உயிராக போராடுற உங்கள் தலைவன் உங்கள் ஜனங்கள் மத்தியில் வர்றதுக்கு எதுக்கு அத்தனை கார்? அதில் மாடு மாதிரி அடியாளுங்க. அவன் பணம் பதவின்னு செட்டில் ஆயிடுவான். உங்கள் குடும்பம் அதை நினச்சி பாருங்கள். யாராக இருந்தாலும் வலியும் இரத்தமும் உயிரும் இழப்பும் ஒன்று தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கண் தெரியாத நபர், மிக அழகாக பாடுற திறமை, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. விஸ்வாசம் படத்தில் கண்ணான கண்ணை பாட்டு அவர் பாடின வீடியோவை. உண்மையிலேயே மிகப்பெரிய திறமை, கூடவே நல்ல குரல் வளம். எனக்கு கூட அந்த பாட்டை கேட்கும் போது ஆச்சரியம். அந்த வீடியோ வைரலாச்சு. ரெண்டு முன்னணி இசையமைப்பாளர்கள் கூட அவருக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு வழங்குறதா கூட சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதே கண் தெரியாத பாடகர் திருமாவளவனை பாராட்டி பாடுறார், அவரோட சாதியை உயர்வாக பாடுறார், கூடவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். அந்த வீடியோவை எடுத்து அந்த கட்சியினர் அவங்க இஷ்டத்துக்கு பகிர்ந்தாங்க. கடைசி அந்த பாடகருக்கு சினிமா வாய்ப்பும் போச்சு, புது வாய்ப்பும் வரல. அதாவது சினிமாவில் சாதித்தவங்க அரசியல் நிலைப்பாடு எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே சாதி கட்சின்னு பேசினா யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. இதுதான் நிதர்சனம். இன்னைக்கு தன்னையை சாதிய புரட்சியாளர்னு சொல்லிக்கிற இயக்குனர் ரஞ்சித் கூட முதல் இரண்டு படங்களில் சாதிகளை பற்றி பேசலை. ஓரளவு பெயர் வாங்கின அப்புறம்தான் அவங்க சுய முகத்தை காட்டுனாப்புல. ஆனால் அந்த பாடகருக்கு வாய்ப்பு போனதுக்கு யார் காரணம்? அதே பாடகரோட ஃபோட்டோவை போட்டு அடுத்த வாரங்களில் அதே கட்சியை சேர்ந்த சிலர் தாழ்ந்த சாதிங்கிற காரணத்தால் யாரும் வாய்ப்பு கொடுக்கலை, ஆதிக்க சாதி வெறின்னு பரப்புனாங்க. நல்லா யோசிங்க, அந்த கண்ணான கண்ணை வீடியோ வரும்போது யாராவது அந்த பாடகரோட சாதி அடையாளம் இதெல்லாம் பார்த்தாங்களா? ஆனால் திறமை இருக்கிற ஒருத்தனுக்கு வேணும்னே சாதிய அடையாளத்தை பூசி அவங்க வாய்ப்பு வாழ்க்கையை கெடுத்துட்டு சாதியால் தான் அது போச்சுன்னு அதையே வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஓரளவு இவங்க அரசியலும் அவங்க அரசியலுக்கு உங்களை ஏவல் நாயாக வச்சுக்கிறதும் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உங்கள் அடையாளமும் வாழ்க்கையும் மாறும். நன்றி.